ஹாய் காய்ஸ், எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். காற்று உள்ள போதே தூற்றிக்கொள், வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை பயன்படுத்திக்கொள். இந்த பழமொழி யாருக்கு சார் அப்படின்னா, தற்போது தமிழ்நாடு காவல்துறை உடற்பயிற்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் சேர்ந்த துடிப்பான இளைஞர்களுக்கு தான் இந்த பழமொழி பொருந்தும். ஏன்னா இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க, வருகின்ற இந்த உடற்பயிற்சி தேர்வில் அனைவரும் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய தமிழ்நாடு காவல்துறையினுடைய சீருடை அணைந்து சிங்கத்தை தலையில வைத்து ஒரு ஆண் சிங்கம் போல் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் எதை பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அகாடமியினுடைய மிக பிரம்மாண்டமான விளையாட்டு மைதானத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த விளையாட்டு மைதானத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 480 மீட்டர். தமிழகத்தில் எல்லா விளையாட்டு மைதானமும் 400 மீட்டர் தான் இருக்கும். ஏன் சார் நீங்கள் 480 மீட்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் 6 ஆப்பிள் சாப்பிட்டு பழகப்பட்டவனுக்கு 4 ஆப்பிள் கொடுத்தா எப்படி ஈஸியாக சாப்பிட முடியுமோ, 480 மீட்டர் ஓடுகளத்தில் ஓடி பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு 400 மீட்டர் ஓடுகளத்தில் ஓடும்பொழுது மிக ஈஸியாக இருக்கும். அதாவது தமிழகத்தில் தமிழ்நாடு காவல்துறையும் சரி தான், இந்திய ராணுவ வீரர்களையும் உருவாக்குவதில் எஸ் அகாடமிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதனால தான் இந்த விளையாட்டு மைதானத்தை நாங்கள் மிக பிரம்மாண்டமாக அமைத்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் எஸ் அகாடமியினுடைய மாணவர்களுக்காக இந்த விளையாட்டு மைதானம் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு செலுத்துவேன். எங்களுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அதாவது செய் அல்லது செத்து மடி, காந்தியினுடைய வரிகளுக்கு ஏற்ப நீங்கள் எதை நினைக்கிறாயோ அதை செயலாகவும் செய்ய வேண்டும். எண்ணங்களும் செயல்களும் நேர்கோட்டில் இருந்தால் வெற்றி 100% உறுதி. அனைவரும் மத்திய மாநில காவல்துறைக்கு சென்று வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.